ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பாராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். நலமாக உள்ளீர்களா? கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளாக புதுசாக எதுவும் வீடியோ போட முடியாத சூழலில் இருந்தேன். இப்போ ஓகே. இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது நிறைய அன்பர்களின் கேள்விக்கான ஒரு பதில். இந்த இணையக்கூடாத ராசிகள் அப்படின்னு போட்டிங்களே சார், அப்போ எந்த ராசியில் இணைஞ்சால் நல்லாயிருக்குங்கிறதையும் கொஞ்சம் போட்டிங்கன்னா எல்லாருக்குமே நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய அன்பர்கள், கிட்டத்தட்ட ஒரு 500-600 கமெண்ட்ஸ் அதை பற்றியாகவே வந்துடுச்சு. ஃபோன் கால்ஸு என்கொயரிஸும் வந்துடுச்சு. ஸோ அந்த அடிப்படையில் இணையக்கூடாத ராசிகள் அப்படிங்கிற அந்த அமைப்புக்கு இணைந்தால் நலம் பெறும் ராசிகள். ஸோ நெகட்டிவாக சொல்லிட்டோம், பாசிட்டிவும் சொல்லணும் இல்லைங்களா? ஸோ இணைந்தால் நலம் பெறும் ராசிகள், எந்த ராசிகள் இணைந்தால், எந்தெந்த ராசிகளில் இணைத்து கொண்டோம்னா, முக்கியமாக திருமணத்திற்கு கூட்டுத் தொழிலுக்கு இது ரெண்டுமே எடுத்துக்கலாம். இணைந்தால் நலம் பெறும் ராசிகள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு காணொளி. நேயர்களே, எங்களோட சேனலை முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை தொடர்ந்து தெரிவியுங்கள். பிரத்யேகமான தனித்துவமான எனது காணொளிகளை காண்பதற்கு எங்கள் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு சிறு பிரீமியம் தொகையில் அதில் நிறைய சுவாரஸ்யமான பிரத்யேகமான நிறைய தகவல்கள் வர இருக்கின்றன. இந்த வீடியோக்கு இல்லையே அந்த ஜாயின்கிற பட்டன் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா மற்ற டீட்டெயில்ஸ் என்னங்கிறது உங்களுக்கே வரும். இந்த இணையக்கூடாத ராசிகளின் தொடர்ச்சியாக இணைந்தால் சிறப்பு பெறும் ராசிகள் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. 12 ராசிகளுக்கும் எந்த ராசிகளுடன் இணைவு ஏற்படும் போது வெகு சிறப்பான யோகமான அதிர்ஷ்டகரமான முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றின ஒரு சிறு விளக்கு. இதில் முதலாவதாக வரக்கூடியது மேஷம். இப்போ மேஷ ராசியில் ஒரு ஆணோ பெண்ணோ பிறந்திருக்காங்க, இவர்கள் வாழ்க்கையில் எந்த ராசியுடன் இணைந்தால் அதிக சிறப்பு பெற முடியும்? ரைட். நார்மலாக மேஷ ராசிக்கு இணைவு ராசிங்கிறது துலாம் ராசி. இது சப்தம ராசிகள்னு சொல்லுவாங்க. எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் தனது ராசிக்கு 7வது ராசியோடு இணைவது என்பது சிறப்பை தரும் அப்படிங்கிற வகையில் மேஷ ராசிக்கு 7ஆம் ராசியாக வரக்கூடிய துலாம் ஒரு விதத்தில் இவர்களுக்கு நல்ல சிறப்பை தரும். பட் 12 ராசிகளுக்கும் இதே மாதிரி வருமானு கேட்டால் நிச்சயமாக அப்படி வராது, சில சூட்சுமங்கள் அதுலேயும் இருக்குது. பட் மேஷ ராசிக்காரர்கள் துலாம் ராசியைச் சேர்ந்த ஆணையோ பெண்ணையோ மனமுடித்து கொள்ள, வாழ்வியலில் இணைத்து கொள்ள, கூட்டு தொழில் செய்து கொள்ள உகந்ததாக இருக்கும். ஒத்த குணம் கொண்ட ராசிகளின் இணைவு எப்போதும் சிறப்பாக இருக்கும். இந்த ஒத்த குணம் அப்படிங்கிறது என்னென்னா, தத்துவங்கள் ரீதியாக நம்ம ராசிகளை பிரித்து வச்சுருக்காங்க. அக்னி தத்துவம், நீர் தத்துவம், நிலத்தத்துவம், காற்று தத்துவம், இந்த 4 தத்துவங்கள் ரீதியாக 12 ராசிகளும் பிரிக்கப்பட்டிருக்கும். அதில் மேஷம் வந்து அக்னி தத்துவம், நெருப்பு. இப்போ இதனுடைய ஒத்த இணைவு கொண்ட ராசிகள் என்பது சிம்மம் மற்றும் தனுசு. அப்போ மேஷ ராசி தன் ஒத்த குணம், தன்னை போன்ற குணம் கொண்டவர்களை இணைத்து கொள்ள விரும்பும் போது சிம்ம ராசி தனுசு ராசிக்காரர்களை வாழ்வியலில் இணைத்து கொள்ள இது ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தையும் சிறப்பையும் யோக பாக்கியதைகளையும் வழங்கும். நார்மலாக இதில் வந்து ஏக நட்சத்திரங்களே கொஞ்சம் வரும். உதாரணமாக அஸ்வினி பரணி கார்த்திகை அப்படிங்கிறது மாதிரியே சிம்மத்தில் மகம் பூரம் உத்திரம் அப்படி வரும், தனுசில் மூலம் பூராடம் உத்திராடம்னு வரும். இதில் மாற்று நட்சத்திரங்களை தேர்வு செய்து கொள்ளுதல் நன்று. ஸோ அந்த அடிப்படையில் மேசராசிக்காரர்களுக்கு நல் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரக்கூடிய ராசிகளாக சிம்மம் மற்றும் தனுசும் துலாத்தையும் முதன்மையாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசி பூமி தத்துவம், கடும் உழைப்பை வெளிப்படுத்தி அதன் மூலம் வாழ்வியலில் உயரும் தன்மை கொண்ட இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு சமசப்தம ராசியான விருச்சிகம் ஓரளவுக்கு நற்பலன்களை தருகிறது. இவர்களுடைய ஒத்த குணம் கொண்ட ராசிகள் அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கன்னி மற்றும் மகரம், ரிஷபம் கன்னி மகரம், இந்த மூன்றும் நில தத்துவ ராசிகள், பூமி தத்துவ ராசிகள். அப்போ இந்த பூமி தத்துவ ராசிகளில்
ஒரே மாதிரியான கேரக்டர் கொண்டவர்களாக இவங்க வழங்குறதுனால ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் கன்னி மகரம், ரிஷபத்தின் கன்னி மகரம் இவர்களை இணைத்து கொள்ளுதல் வாழ்வியலில் வெகு சிறப்பான யோகத்தையும் முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் வாரி வழங்கும். அதோடு சேர்த்து விருச்சிக ராசியையும் இணைத்து கொள்ளலாம். இந்த இணைப்பு இணைவில் திருமணங்கிறது முதல் ஸ்தானம், கூட்டு தொழில் அப்படிங்கிறது ரெண்டாவது ஸ்தானம். இந்த கூட்டு தொழில் செய்வதற்கான வாய்ப்புகள் சிலருக்கு ஏற்படும் போது இந்த மாதிரி ராசிநாதர்கள் ராசிக்காரர்களை தேர்ந்தெடுத்து செயல்படுத்தலாம். இன்னும் சூட்சமமாக நிறைய வழிமுறைகள்லையும் தேர்ந்தெடுக்கலாம். பட் அது ஜாதக ரீதியான ரொம்ப நுணுக்கமான விளக்கங்கள் அப்படிங்கிறதுனால அது ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் அதை பார்த்து தான் தெரிந்து கொள்ள வேண்டியது. இது ஒரு பொதுவான விஷயம். இந்த மிதுன ராசியை எடுத்துக்கொள்ளும்போது பார்த்திங்கன்னா மிதுனம் ஒரு காற்று ராசி, காற்று தத்துவம், வாயு தத்துவம். அப்போ இவர்களுக்கு சமசப்தமமாக வரக்கூடியது தனுசு. இந்த தனுசு ராசியைச் சேர்ந்தவர்களோடு இவர்களுடைய இணைவு சில நேரம் மனக்கசப்புகளை உருவாக்கும். ஏன்னா குருவும் புதனும் கொஞ்சம் பகை கிரகங்கள்னால என்றாலும் கூட ஒரு சில நேரத்தில் மற்ற கிரகங்களின் இணைவை பொறுத்து இதுவும் சிறப்பான முன்னேற்றத்தை இவர்களுக்கு தரத்தான் செய்யும். இவர்களுக்கு ஒத்த குணம், ஒரே கேரக்டர் அப்படிங்கிற வகையில் துலாமும் கும்பமும் அந்த இணைவை பெறும். அப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு துலாம் மற்றும் கும்பம் இந்த ட்ரையாங்கிள் வாயு தத்துவத்தில் இணையும். இம்மூன்று ராசிகளின் இணைவு மிதுனத்திற்கு வாழ்வியல் ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் சிறப்பான யோக பாக்கியதைகளை பெற்றுத்தரும். கடக ராசிக்காரர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது நீர் தத்துவம், ஜல தத்துவம். இந்த ஜல தத்துவத்திற்கு சமசப்தம ராசியாக வரக்கூடியது மகரம். நிச்சயமாக இவங்க மகரத்தை சேர்த்து கொள்ளலாம் என்றால் கூடாது என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா சந்திரனுக்கு கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் மட்டும் இந்த ஏழாம் இடம்ங்கிறது பொருந்தி போகாது. அப்போ இந்த கடக ராசியைச் சேர்ந்தவர்கள் ஒத்த குணம் கொண்ட ராசிகளாக தன்னுடன் இணைத்து கொள்ள விரும்பும்போது விருச்சிகம் மற்றும் மீனம் இவர்களுக்கான ஒத்த குணம் கொண்ட நீர் தத்துவ ராசிகளாகவே இணைவை பெறும். இது தவிர்த்து இவர்கள் அதிசிறப்பு பெறும் ராசியாக தன்னுடன் இணைத்து கொண்டால் அல்லது இணைந்து கொண்டால் மிக பெரும் வெற்றியை பெறும் விதிகளை கொடுக்கக்கூடியது ரிஷபம். நான் ரிஷப ராசிக்கு கடகத்தை சொல்லவில்லை, ஆனால் கடக ராசிக்கு ரிஷபத்தை சொல்கிறேன். காரணம், கடகத்து சந்திரன் ரிஷபத்தில் உச்சம் பெறுவார் என்பதனாலே ஒரு கடக ராசியைச் சேர்ந்த ஆணோ பெண்ணோ ரிஷபத்தையும் தான் உச்சம் பெறும் வீடான ரிஷப ராசிக்காரர்களையும் வாழ்வியலில் இணைத்து கொள்வது இவர்களை பொறுத்தவரை தொழில் கூட்டு மற்றும் திருமண பந்தத்திற்கு சிறப்பான ஒரு யோக பாக்கியதையை செய்து தரும் என்றால் அது மிகையல்ல. அதற்கடுத்தபடியாக சிம்ம ராசிக்காரங்க, இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு சப்தமஸ்தானமாய் கும்பம் வரும், அது நிச்சயமாய் பகை வீடாக போகும் என்பதனாலே அதை இணைத்து கொள்ள வேண்டியதில்லை. ஒத்த குணம் கொண்டவர்களாக, ஒரே கேரக்டர், சேம் கேரக்டர்ஸ், அக்னி தத்துவம் கொண்ட ஒத்த குணம் கொண்டவர்களாக இவர்கள் தனுசு மற்றும் மேசத்தை வெகு சிறப்பாக தன்னுடைய வாழ்வியலில் இணைத்து கொள்ளலாம். இதில் தனுசும் மேசமும் சிம்ம ராசிக்குடைய சூரியனுக்கு அதி நட்பு வீடுகள். இதில் மேசம் அவர்களுக்கு உச்ச வீடாகவும் வரும். அப்போ நல்ல உயர்ந்த ஒரு அந்தஸ்தை, ஸ்தான பலத்தை, அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறுவதற்கு சிம்மம் மேசத்துடன் இணையும் போது அதற்கான வாயற்கதவுகள் திறக்கின்றன. இது தவிர்த்து இவர்களுக்கு நல்ல லாப மேன்மையை கொடுக்கும் ராசியாக மிதுனம் வரும். சூரியனுக்கு லாப வீடு, புதன் இவர்களுக்கு நட்பு கிரகங்கள், முதன்மை நட்பு கிரகங்கள் வரிசையிலையும் கூட சொல்லலாம். அப்போ சிம்ம ராசிக்காரங்க தனுசு மேசம் அத்துடன் மிதுனம், இந்த மிதுனத்தையும் இணைத்து கொள்ளும்போது வெகு சிறப்பான யோக பாக்கியதைகளை பெற முடியும். இந்த ட்ரையாங்கிள் ராசிகளில் உங்களுடைய பர்டிகுலர் நட்சத்திரமும் இருக்கும். இப்போ உதாரணமாக சிம்ம ராசியில் பிறந்தவங்க மக நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா மூல நட்சத்திரம் மற்றும் அஸ்வினி நட்சத்திரம் இந்த மேஷ ராசி தனுசு ராசிக்குள்ளே இருக்கும். நான் ஏக நட்சத்திரத்தை திருமணம் செய்து கொள்ளுங்கள், இணைத்து கொள்ளுங்கள்ங்கிற அர்த்தத்தில் இதை கூறலை. அதை தவிர்த்த மற்ற நட்சத்திரங்களை இணைத்து கொள்வதன் மூலமாக அந்த முழுமைத்தன்மையும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறும். இது பொருத்தம் பார்க்கும்போது அது உங்களுக்கே புரியும். தொழில் முறை இணைவுகளுக்கு ஏக நட்சத்திர வரிசை சிறப்பையே தருகிறது. ஒத்த சிந்தனை கொண்டவர்களாக அமைவார்கள். இப்போ ஒரு மக நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்த ஒரு மனிதர்
மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்த ஒரு இன்னொருவருடன் இணைந்து தொழில் புரிவது என்பது சிறப்பைத்தான் தரும். அந்த அடிப்படையில் சிம்மராசிக்காரர்களுக்கு தனுசு மற்றும் மேஷம் இத்துடன் மிதுனம் இவர்களுக்கு லாபஸ்தானமாகவும் நல்ல முன்னேற்றத்தை தரும் இடமாகவும் அமையும். அடுத்தது கன்னிராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சப்தமஸ்தானமாய் வரக்கூடியது மீனம். கன்னிராசிக்கு சப்தமஸ்தானமாய் வரக்கூடியது மீனம். இந்த மீன ராசிக்காரர்களின் இணைவும் இவர்களுக்கு வெகு நேரங்களில் அதிர்ஷ்டத்தை தரத்தான் செய்கிறது. ஒருவருக்குள் ஒருவர் அடக்கம் என்கின்ற விதிப்படி வரும். இது மற்ற கிரகங்களின் சேர்க்கையும் அனுசரித்து எடுக்கும் விதியாகும். மற்ற கிரகங்களுடைய நிலை அவைகளை அனுசரித்து இதை சிறப்பு பெறுமா என்று யோசித்து முடிவெடுக்க வேண்டும். ஆயினும் மீனம் ஒருவித இணைவு ராசியே. இவர்களுக்கு அடுத்தபடியாக கன்னிக்கு மகரமும் ரிஷபமும் இயற்கையாக ஒத்த குணம் கொண்ட ராசிகளாக வரும். ஒரு ட்ரையாங்கிள், இதில் கன்னி, மகரம் மற்றும் ரிஷபம், இத்துடன் மீனம். இந்த நான்கு ராசிகளில் பிறந்த ஆணையோ பெண்ணையோ வாழ்வியலில் இணைத்து கொள்ளும் போது சங்கடங்கள் வெகுவாக குறைந்து சந்தோஷ மனோநிலையில் வாழ்ந்திடும் விதிகள் உண்டாகும். துலா ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு சப்தமஸ்தானமாக ஏழாவது ராசியாக வரக்கூடியது மேஷம். இவர்களுக்கு லாபாதிபதியான சூரியன் அங்கே உச்சம் பெறுவார் என்பதனாலும் இவர்களுக்கு சுகாதிபதியான சனி பகவான் அங்கே நீச்சம் பெறுவார் என்பதனாலும் மற்ற கிரகங்களின் இணைவை பொறுத்து மேஷ ராசிக்காரர்களை துலா ராசிக்காரர்கள் இணைத்து கொள்ளலாம். இவர்களின் ஒத்த குணம், ஈக்குவல் கேரக்டர்ஸ், ஒரே மாதிரியான குணாதிசயம் கொண்டவர்களாக கும்பமும் மிதுனமும் வரும். இந்த கும்பம் மிதுனம் துலாமுக்கு வெகு சிறப்பாக ஒரே குணம் கொண்டவர்களாக அமையப்பெறும். இத்துடன் இவர்கள் மேஷராசிக்காரர்களையும் மற்ற கிரகங்களின் அமைப்புடன் இணைத்து கொள்ள முடியும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சப்தமஸ்தானமாக வரக்கூடியது ரிஷபம். இவர்களின் பாக்கியாதிபதி ரிஷபத்தில் உச்சம். ஒன்பதாம் வீட்டுக்குடைய சந்திரன் ரிஷபத்தில் உச்சமாவார் என்பதனாலே விருச்சிகம் ரிஷபத்தின் இணைவும் பல இடங்களில் நல் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இவர்களின் ஒரே குணம் கொண்ட ராசிகளாக மீனம் மற்றும் கடகம் வரும். அப்போ விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு மீனம், கடகம் மற்றும் ரிஷபத்தின் இணைவு நல்ல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் என்றால் அது மிகையல்ல. தனுசு ராசிக்காரர்களுக்கு சப்தமஸ்தானமாக வரக்கூடியது மிதுனம். குருவும் புதனும் சற்று முரண்பட்ட கிரகங்கள் என்றாலும் கூட இருவரும் அறிவின் வெளிப்பாடு கொண்ட கிரகங்கள். நல்ல கல்விக்கு அதிபதி குரு பகவான், கற்காத மேதைகளை உருவாக்குபவர் புதன். அப்போ இவர்களுடைய இணைவும் நல்ல சில நேரங்களில் மற்ற கிரகங்களின் கூட்டின் அமைப்புப்படி சிறப்பான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரத்தான் செய்யும். மற்ற கிரக இணைவு அமைப்புகளை பொறுத்து இவ்விரு ராசிகளும் இணைவதன் மூலமும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள முடியும். இவர்களின் ஒரே குணம் கொண்ட ராசிகளாக மேஷம் மற்றும் சிம்மம் வரும். மேஷம் மற்றும் சிம்மத்தின் அதிபதிகளின் குணாதிசயங்களும் தனுசின் குணாதிசயமும் கிட்டத்தட்ட ஒரு ட்ரையாங்கிள், அக்னி தத்துவம் கொண்ட இந்த ராசிகள். அப்போ தனுசில் பிறந்தவங்க மேஷம் சிம்மத்துடன் மிதுனத்தையும் இணைத்து கொள்ள லாபமேன்மை அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. மகர ராசிக்கு சப்தமஸ்தானமாக கடகச்சந்திரனுடைய வீடு வரும். கடகச்சந்திரன் சனிக்கு எப்போதும் பகை கிரகமும் சஞ்சலத்தையும் மன நிம்மதியற்ற தன்மையும் தரும் என்பதனாலே இந்த எப்படி கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் சப்தம ராசி ஒத்து வராதுங்கிறது மாதிரி மகரத்துக்கும் கும்பத்திற்கும் சப்தம ராசி என்பது பொருந்தி வராது. இவர்கள் ஒரே குணம் கொண்ட ரிஷபம் மற்றும் கன்னியை இணைத்து கொள்ள நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடும். அத்துடன் மீன ராசியும் இவர்களுக்கு பல்வேறு வகையில் அதிர்ஷ்டத்தை செய்யும் ஒரு ராசியாக அமையும். இவர்களுக்கு கர்மாதிபதியான பாக்கியாதிபதியான சுக்கிரன் மீனத்தில் உச்சம் பெறுவதனாலே மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஆண் அல்லது பெண்ணுக்கு மீனத்தின் மூலமாகவும் நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்க பெறுகிறது என்றால் அது மிகையல்ல. அப்போ மகரத்தில் பிறந்தவங்க ரிஷபம் கன்னியுடன் மீனத்தையும் இணைத்து கொள்ளலாம். கும்ப ராசிக்கு சப்தம ராசி பொருந்தாது. கும்பத்தின் இயற்கை குணாதிசயங்களோடு ஒத்துப்போகும் மிதுனம் மற்றும் துலாம் ராசியை இவர்கள் வாழ்வியலில் இணைத்து கொள்ள லாபமேன்மையை பல வகையில் பெற முடியும். அத்துடன் இவர்களுக்கு லாப ராசியான தனுசும் நிறைய வழிகளில் பொருள் மேன்மை, உயர்வை,
தந்துவிடும் விதி கொண்டது. இத்துடன் இவர்கள் ரிஷபராசிக்காரர்களுடனும் வாழ்வியலில் நன்றாக இணைந்து செயலாற்ற முடியும். அப்போ கும்பத்துக்கு ரிஷபம் மிதுனம் மற்றும் துலாம் தனுசு, ஆக இந்த நான்கு ராசிகள் கும்பத்திற்கு ஒத்த குணம் கொண்டதாக லாபமேன்மை கொண்டதாக பொருந்தி போகும். மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே கூறியபடி சப்தம ராசியான கன்னியின் இணைவு சில வசியத்தையும் யோகத்தையும் முன்னேற்றத்தையும் தரத்தான் செய்யும். அத்துடன் தனது ஒத்த குணம் கொண்ட ராசிகளான கடகம் விருச்சிக ராசிக்காரர்களை இவர்கள் வாழ்வியலில் இணைத்து கொள்ளும் போது நல் அதிர்ஷ்ட மேன்மைகளையும் முன்னேற்றத்தையும் யோக பாக்கியதைகளையும் பெற இயலும். இந்த இணையக்கூடிய ராசிகள், நான் இணையக்கூடாத ராசிகள்னு ஒரு வீடியோ போட்டுட்டேன், அது இணைந்தால் ஏற்படும் விபரீதங்கள் என்னங்கிறத பற்றியும் நிறைய பேர் நம்ம வாசகர்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டு என்ன சார் பண்ணுறதுங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த இணையக்கூடிய ராசிகள், இந்த இணையக்கூடிய ராசிகள் இணையும் போது நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெருகும் என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒரு ஒன்று தான். ஸோ உங்களுடைய ஃப்யூச்சரில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அல்லது நீங்களே எதிர்காலத்தில் செய்யக்கூடிய தொழில்கள் அதற்கான இணைவு ராசிகளுக்கு இந்த காணொளியை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த ராசிகளின் இணைவு நிச்சயமாக பாதகத்தை எதுவும் செய்யாது. சாதகமான பலன்கள் என்பது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சூட்சுமங்களின் அடிப்படையிலேயே வெளிப்படும். இருப்பினும் கெடுதல் இல்லை என்கின்ற போதே அங்கே நன்மை என்பது வந்து சேர்ந்துவிடும் என்கின்ற அடிப்படையின் விதியின்படி இந்த 12 ராசிக்காரர்களும் நான் மேலே குறிப்பிட்டுள்ள ராசிநாதர்களின் இணைவை நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ள முடியும். நேர்களே, இங்கே சேனலை தொடர்ந்து பாருங்கள். இந்த சேனலில் பிரத்யேகமான சில கேள்வி பதிலுக்கான வீடியோக்களும் தனித்துவமான சில காணொளிகளும் வெளிவர இருக்கிறது. அதற்கு நீங்கள் எங்கள் சேனலோடு இணைந்திருங்கள். ஜாயின்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம், இந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நிறைய விவரங்கள் இருக்கும், அதை பார்த்து அதை நீங்கள் தொடர்ந்து கண்டு பயனடைந்து கொள்ள நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவளியுங்கள். புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கான பலாபலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், மெயில் பண்ணுங்கள். கால்ஸ் மோஸ்ட்லி எடுக்க முடியறதில்ல, இன்னும் நிறைய 200-300 கால் கஜகஜன்னு வரும்போது அது எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாயிடுது. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நிச்சயமாக அதுக்கு ரிப்ளை இருக்கும். 2 எண்கள் இதில் கீழே கொடுத்துருக்கோம், நீங்கள் எந்த எண்களுக்கு வேண்டுமானாலும் வாட்ஸ்அப் பண்ணலாம், மெயில் பண்ணலாம். எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் இன்னும் நிறைய தொடர்ந்த நல்ல காணொளிகள் வர இருக்கின்றன. ஜோதிட சூட்சுமத்தின் முழுமையான பலன்களை தெரிந்து கொள்ள எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.